மாணவர்களா, இன்றைக்கி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் லெசனில் நம்ம ஒரு கால்குலேஷன் ஆஃப் மோலார் மாஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது நமக்கு ஒரு மாலிகுல் கொடுத்துருவாங்க, அந்த மாலிகுலுடைய மோலார் மாஸ் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க, கிராம் மோலார் மாஸ் கால்குலேட் சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸி தான், ஒரு கூட்டல் ஒரு பெருக்கல் அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு சிம்பிள் அது போகிற ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ கால்குலேட் த கிராம் மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கி கொடுத்துருக்காங்க, H2O கொடுத்துருக்காங்க, வாட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போ நமக்கு தெரிய வேண்டிய என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு விஷயம் தெரியும். அந்த மாலிகுல் மேட் அப் ஆஃப் மாலிகுல் ஃபார்முலா தெரியணும். இப்போ வாட்டர் மட்டும் கொடுத்தாங்கன்னா மாலிகுல் ஃபார்முலா H2O தெரியணும். தென் இதனுடைய இருக்கக்கூடிய எலமெண்ட்டுடைய அட்டாமிக் மாஸ் தெரியும். அப்போ பாருங்கள், இப்போ நான் எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றப்ப நான் எடுத்து எழுத போகிறேன். எனக்கு முதல் என்ன வேணும்னா, இதோடைய எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது. ப்ளஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? ஒரு ஆக்சிஜன் இருக்குது. இப்படி பிரிச்சு எழுத தெரிஞ்சுக்கணும். அப்புறமேட்டு இந்த ஹச் இருக்க இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எலமெண்ட்டுடைய அட்டாமிக் மாஸ் நம்பரை இங்கே எழுதி மல்டிபிகேஷன் பண்ணி அடுத்து என்ன பண்ணுவோம்னா அடிஷன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரி, இப்போ வாங்க சமுக்கு போவோம். கால்குலேட் த கிராம் மோலார் மாஸ் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ். இங்கே முதல் ஃபஸ்ட்டு நமக்கு H2O கொடுத்துருக்காங்க, வாட்டர். இப்போ பார்த்தா நம்ம எக்ஸாம்பிளாக தான். அப்போ அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அதை எழுதிக்கணும் போது. அப்போ அட்டாமிக் ஹைட்ரஜன் வந்து 1, ஆக்சிஜன் வந்து 16, 16 முடிஞ்சிருச்சு. இப்போ கிராம் மோலார் மாஸ் ஆஃப் H2O வாட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன் ப்ளஸ் 1 ஆக்சிஜன் இருக்குது. இந்த ப்ராக்கெட்டில் ஹச்சுக்கு பதிலாக என்ன போட போகிறீங்க அப்படின்னா, அதனுடைய அட்டாமிக் மாஸ் நம்பர் போட போகிறேன், அட்டாமிக் மாஸ் போட போகிறேன். அது 1, ஆக்சிஜனுக்கு 16. அப்போ ரெண்டு மல்டிபிள் பண்ணால் 2 × 1 = 1 ப்ளஸ் 1 × 16 = 16. ஸோ கிராம் மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் இஸ் 18 கிராம். ரொம்ப ஈஸி. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு கண்டுபிடிக்கும். அதே மாதிரி தான், கார்பன் டை ஆக்சைடு மேட் அப் ஆஃப் 1 கார்பன் ஆட்டம் அண்ட் 2 ஹை ஆக்சிஜன் ஆட்டம். அப்போ அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் 12, அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 16. ஏற்கனவே இப்போ மேலே பார்த்தோம், அதே தான். இப்போ அதே தான் பாருங்க, பாருங்க கிராம் மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. சரியா? அதே எழுத போகிறேன், 1 கார்பன் இருக்குது ப்ளஸ் 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் நம்பர் என்னது? மாஸ் நம்பர் என்னது? 12. ஆக்சிஜனுக்கு 16. அப்போ 1 × 12 = 12, 2 × 16 = 32. அப்போ ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 44 கிராம். ஸோ கிராம் மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் 44 கிராம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இது கொஞ்சம் இது டிஃபிகல்ட் பார்க்கணும், கொஞ்சம் ஒரு அட்வான்ஸில். கால்சியம் பாஸ்பேட், அதாவது Ca3PO4 டுவைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி போகிற முன்னாடி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று பார்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள். இப்போ கால்சியம் பாஸ்பேட் பாருங்க, Ca3PO4 டுவைஸ். சரி, இப்போ இதில் எத்தனை கால்சியம் இருக்குது? 3 இருக்கா? அப்போ 3 கால்சியம் ப்ளஸ் எத்தனை பாஸ்பரஸியாக இருக்குது? இந்த ரெண்டு இதுக்கு பொதுவானதான். அப்போ 2 பாஸ்பரஸ். எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2. எங்கேயும் 4 போட்டிருக்கேன், அப்போ மேலேயே 2 இருக்குது. அப்போ இது பொதுவான 4 × 2 = 8. அப்போ 8 ஆக்சிஜன் இருக்குது. இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக சம் செஞ்சிடலாம். இப்போ நம்ம புதுசாக ஒன்று இருக்குது, கால்சியத்துக்கும் பாஸ்பரஸுக்கும் என்ன தெரியணும்? நமக்கு அட்டாமிக் மாஸ் நம்பர் தெரியணும். சரியா? இப்போ அதான் இங்கே பாரு, சார் செஞ்சுருக்கேன். அட்டாமிக் மாஸ் ஆஃப் கால்சியம் 40, பாஸ்பரஸ் 31, ஆக்சிஜன் 16. சரியாயா? இப்போ புக்கில் 13 போட்டிருப்பாங்க, ஆனால் 30.5 மேலே தான் போகும், அதனால் நம்ம 31 எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கிராம் மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் பாஸ்பேட், எத்தனை கால்சியம் இருக்குது? 3 கால்சியம். எத்தனை பாஸ்பரஸ் இருக்குது? 2 பாஸ்பரஸ். எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 4 × 2 = 8. அப்போ 8 ஆக்சிஜன். புரிஞ்சாயா? அப்போ கால்சியத்தில் அட்டாகின மாஸ் நம்பர் போட போகிறேன், 40, பாஸ்பரஸுக்கு 31, ஆக்சிஜனுக்கு 16. இதை மல்டிஃபை பண்ணால் 120 + 62 + 128, இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது கிராம் மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் பாஸ்பேட் இஸ் 310 கிராம். அப்போ யா இந்த இதில் உனக்கு எப்படி அப்படின்னா, மோலார் மாஸ் கண்டுபிடிச்சுறாங்க, கிராம் மோலார் மாஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா காம்பவுண்ட் நேம் கொடுத்தாங்கன்னா அதனுடைய மாலிகுல் அதோடய கெமிக்கல் ஃபார்ம்லாம் உனக்கு தெரியணும். அதே மாதிரி தட் கெமிக்கல் மேட் அப் ஆஃப் விச் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், எத்தனை கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் மண்ணீர் மேட் அப் ஆஃப் ஆயிருக்கு, அது எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.